சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம தினமும் பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பார்க்க முடியுங்க. விற்பனைக்கான பதிவு நாள் 13/8/2021. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. இன்றைய பதிவில் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து 2 ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் கற்காய் மயிலை மாடு. 4 மாதங்களான மயிலை காளை கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கன்று இரண்டுமே வந்து சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நல்ல ஷோ குவாலிட்டி மாடுங்க. இந்த மாதிரியான மாடுகள் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. நல்ல முகலட்சணத்தில், நல்ல பெருங்கூட்டில், நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான மாடுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான மாடுகள் எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. விற்பனைக்கு வர்றதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்ல தலையீத்தில் வந்து முத கண் போட்டுது. அதுக்கப்புறம் 2 ஈத்து வந்து சேரும்போது 6 பல் கடை முளைப்பில் இருந்ததுங்க. இப்போ 2 ஈத்து கண்ணோடு இருக்குது. மயிலை காலைக்கு இனி சேர்க்கப்பட்டு 30 நாட்கள் ஆகுதுங்க. இன்னும் வந்து சினை வந்து உறுதி செய்யப்படவில்லைங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கமும் இருக்குது. நம்ம வந்து உழவு கோட்டணும்னா உழவு பழக்கமும் இந்த மாடு வந்து இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல நீளம் உயரம் நெட்டுப்போக்கு, நல்ல குதிரை உடம்பு சாட்டை வராட்டிருக்குங்க. மாடு முகம் வந்து ரொம்ப நீள முகம்னு சொல்ல முடியாதுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதமான கண்ணுங்க. நல்ல தரமான கண்ணுங்க. மாடு கண்ணு இரண்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 2 ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் கற்காய் மயிலை மாடு. 4 மாதங்களான மயிலை காளை கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டுமே சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. தற்போதைய பால் கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டுருக்குறாங்க. 2 ஈத்தில் இருக்குதுங்க. 3 ஈத்துக்கு மாடு வந்து மயில காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு 30 நாட்கள் ஆகுதுங்க. இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நல்ல நீளம், நல்ல உயரத்தில் தெளிவான மாடுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியில் மாடு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணு வந்து காலக்கண்ணு. மாட்டுக்கும் காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு 30 நாட்கள் ஆகுது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. தற்போதைக்கு காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குறாங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஏற்றி விட்டுருவோம். இறக்கிட்டு மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் கொடுத்து விட்டால் போதுங்க. எல்லா ஊர்களுக்கும் நம்ம தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே தான் இருக்கிறோம்ங்க. அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு அனுப்புகிறோம்ங்க. ஏன்னா வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து மாட்டை வந்து முழுமையான தொகை எப்படி கட்டுறதுங்கிற இது இருக்கும். மாடு நேரில் பார்த்துட்டு பணம் கொடுத்தா பரவாயில்லன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம அனுபவம் மிக்க வாகன ஓட்டுநர்கள் மூலியமாக தான் அனுப்புகிறோம்ங்க. எல்லா ஊர்களுக்கும் ஏற்றி அனுப்பப்படுங்க. அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இறக்கிட்டு மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க. பால் மாடுகளாக இருந்தாக கண்ணுக்கு நிற்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் தர்றோம். அதே மாதிரி சினை மாடுகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. கண்ணு போட்ட மாடுகளுக்கான பராமரிப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலும், கண்ணு ஈனும்போது என்னென்ன சிரமங்கள், எப்படி வந்து புதுசாக வந்து நம்ம மாடு வாங்குறவங்க எப்படி கண்ணு போடுற மாட்டை கவனிக்கணும், கண்ணு போடுறதுக்கப்புறம் என்னென்ன பராமரிப்புகள் மேற்கொள்ளணும், எப்போ வந்து பால் வந்து பாலோட அளவீடு திரும்பும், இளங்கன்று மாடுகள் வந்து நம்ம வாங்கிட்டு போகிற நண்பர்கள் அது எப்படி பராமரிக்கணும், புது இடத்துக்கு அது என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்குறோமுங்க. அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய முதலுதவி சம்மந்தமான வீடியோக்களும் நம்ம நிறைய போட்டிருக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறது 3 ஈத்து காங்கேயம் கற்காய் மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன செவலை காளை கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட இப்போ தான் மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்தது. வந்தோடனே நம்ம அப்படியே கறக்குறோமுங்க. பாலோட அளவீடு வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1.5 லிட்டர் பால் இருந்ததுங்க. இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் 2 சாயங்காலம் 1:30 கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. மீண்டும் சொல்கிறேங்க, 3 ஈத்து காங்கேயம் கற்காய் மயிலை மாடு.
இருபது நாட்களான செவலை காளைக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் 2 மாலையில் 1.5 சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தான் வந்ததுனால முழுமையான கறவை திறன் நம்ம கறந்து போடலைங்க. காலையில் பாலுக்கு நிற்கிதான் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கறந்து பார்த்தோம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. அட்வான்ஸ் பண்ணால் போதும், ஏற்றி அனுப்பிச்சிட்ருவோம், இறக்கிட்டு மீதி தொகை வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. எல்லா ஊர்களுக்கும் நம்ம அனுப்பி வைக்க முடியுங்க. இந்த மாதிரியான மாடுகள் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம், பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம். புதுசாக வாங்குறவங்க, புது இடங்களில் பால் கறக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அடர் தீவனம் தவிடு காட்டிட்டு பால் கறந்தீங்கன்னா வயிற்றை எக்காது, பாலை அடக்காதுங்க. அதே மாதிரி முதல் முறையாக பால் கறக்கிறவங்க இந்த மாதிரியான மரத்துலேயோ போஸ்ட்லேயோ கண்ணுக்குட்டி கீழே கட்டிட்டு மாட்டை குறுகலாக ஒரு 2-3 நாட்களுக்கு நல்ல குறுகலாக தூக்கி கட்டி கறங்க. அதே மாதிரி மாட்டு மேலே கை வச்சு நீவுறது, இந்த மாதிரி வந்து உடலை வந்து நீவுறது, இது எல்லாமே வந்து எல்லா மாடுகளும் அப்படியே நிற்காதுங்க. மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடல் கூச்சம் இருக்கிற மாடாக இருந்ததுன்னா நம்ம வந்து மேலே கை வைக்கக்கூடாதுங்க. கறக்கும்போது நம்ம மாட்டு உட்காந்து கறந்துக்கலாம், எந்திரிச்சிக்கலாம், பண்ணிக்கலாமுங்க. எல்லா மாட்டையும் நம்ம வந்து நீவிற மாதிரியான வீடியோக்களும் நம்ம போடுறது இல்லைங்க. அதனால் நாட்டு மாடுங்கிறது வந்து கண்டிப்பாக உடல் கூச்சம் இருக்குங்க. ஒரு சில மாடுகள் கன்றுக்குட்டியிலேருந்து பழக்கப்படுத்தினதுனால மட்டுமே அந்த மாடுகளை வந்து உடம்பு தொட்டு நீவுனா கொஞ்சம் சாதுவாக நிற்குங்க. மற்றபடி பெரும்பாலும் நாட்டு மாடுகளை உடம்பு தொட்டு நீவுறதுக்கு நம்ம வந்து கலப்பின மாடுகள் மாதிரி எதிர்பார்க்கறதுக்கு அப்படி இருக்காதுங்க. முதல் முறையாக பால் மாடுகள் வாங்கிட்டு போகிறவங்க பால் திறனை வந்து கரெக்டான அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ உளுந்து ரெண்டை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு தேங்காய் 2 மூடி திருவி போட்டு 1 வாரம் ஆட்டி ஊற்றணும். காலை மாலை ஒரு நாட்டு சுரக்காய் கண்டிப்பாக வெட்டி வைக்கணும். கறக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு மரத்துலேயோ போஸ்ட்லேயோ கண்ணுக்குட்டி கீழே கட்டிட்டு மாட்டை வந்து கொஞ்சம் தூக்கி குறுகலாக கட்டிட்டு கறந்து பழக்கணுங்க. அடர்தீவனம் கொடுத்துட்டு கறக்கணும். இந்த மாதிரியான முறையை கண்டிப்பாக பின்பற்றினால் மட்டுமே பாலோட கறவை திறன் வந்து மீண்டும் வந்து ஒரு கூடுறதுக்கு 2 நாள்லேருந்து 1-7 நாள் கண்டிப்பாக ஆகிடுங்க. இதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. தவிடுகள் எடுக்கலை அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்குற தவிடு கூடவே நாட்டு சக்கரை 1/4 கிலோவும் 50 கிராம் கல்லுப்பையும் கலந்து தண்ணியில் வைங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது 4ஆம் வீத்து சினை மாடுங்க. இன்னும் வந்து ஒரு 40 நாட்களில் கன்றுணுங்க. கன்றுணிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. இந்த கற்காய் மேலை மாட்டினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 4ஆம் வீத்து காங்கேயம் கற்காய் மயிலை மாடு சுழி சுத்தம் மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் 30-40 நாட்களுக்குள்ளாக கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம். இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டத்துக்கு வரணுன்னா நீங்கள் கூகுளில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், பண்ணையினுடைய முழு முகவரி உங்களுக்கு கிடச்சிருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்களான ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள்ங்க. இந்த ஜோடி மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. ஒவ்வொரு கன்றினுடைய விற்பனை விலையும் வந்து பார்த்திங்கன்னா 17,000 இந்த மாதிரி. இந்த கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கயிறு போட்டு பழக்கிறதுனால பாய்ச்சல் குணத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய கன்று வந்து பாய்ச்சல் குணத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாய்ச்சல் குணத்தில் இருக்கிற ஒரு காங்கையும் மயிலக்கன்று வாங்கி வளர்த்தணும். இதுக்கு நல்ல பாய்ச்சல் குணமுடைய காளையை வந்து நீங்கள் இணை சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கன்றை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பளவு எதுவும் கிடையாதுங்க. இந்த கன்றுகள்லாம் வந்து நல்ல தரமான ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு, வீரியமிக்க ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பிறந்ததுங்க. அதாவது இதனுடைய தந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட காங்கேயம் காளைகள், அதற்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுகள்னால நல்ல வேகம், நல்ல சுறுசுறுப்போடு இருக்குதுங்க. அதனால் நிறைய பேர் வந்து நல்ல பெருங்கூட்டு கன்றுகள் வந்து காங்கேயத்தில் உருவாக்கணும், நல்ல பாய்ச்சல் குணத்தில் உருவாக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஜோடி கிடாரி கன்றுகளில் வாங்கலாமுங்க. வலது கன்று வந்து நல்ல பாய்ச்சல் குணத்தில் இருக்குது, இடது கன்று வந்து அந்தளவுக்கு பாய்ச்சல் இல்லைங்க, கொஞ்சம் பயமான கன்று, மிரளி கன்று அப்படி சொல்லலாங்க. இந்த ஜோடி கிடாரி கன்றுகள் வயது 10 மாதம். இந்த ஜோடி கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய். ஒவ்வொரு கன்றினுடைய தனிப்பட்ட விலை வந்து 17,000 ரூபாய்ங்க. ரெண்டுமே வந்து சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சுழிகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஏற்றி அனுப்பிச்சிட்ருவோம். எல்லா ஊர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
டாடா ஏஸ் வாகனத்தின் மூலியமாக அனுப்பப்படுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. காங்கேயம் கன்றுகள் பொதுவாக இந்த மாதிரியான பாய்ச்சல் குணத்தில் இருக்கிறதில்ல. நல்ல பாய்ச்சல் காளைகளுக்கு, பாய்ச்சல் குணமுடைய காங்கேயம் காளைகளுக்கு பிறந்தனால் மட்டும்தான் இந்த கன்றுகள் நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருக்குதுங்க. இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வளர்த்தி நல்ல பாய்ச்சல் குணமுடைய காளைகளோடு இணை சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல வீரியமிக்க நல்ல பெருங்கூட்டு கன்றுகளாகன காளை கன்றுகள் கிடச்சிதுன்னா நல்ல அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாமுங்க. அதனால் இந்த மாதிரியான கன்றுகள் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. ரெண்டுமே சுழி சுத்தம், கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. விற்பனை விலை, ஜோடி கன்றுகளுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. வெளி மாவட்டங்களில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை, அதாவது மற்றவங்க ஏதாவது அதே பகுதியில் அதே மாவட்டத்துக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட இணைச்சி நம்ம வந்து அனுப்ப முடியுங்க. அதையும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே இருக்கிற நண்பருக்கு காலை 6 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாமுங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.